या सृष्टि सृष्टुराद्या महति विधिहुत या हवि या च होत्री ये द्वे कालम विदत्त श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्व या सर्वबीज प्रकृति या प्राणिन प्राणवंत प्रत्यक्षा प्रपन्न स्तनु विरवतु वहता अष्टा ईशः सो நம்ம ரெண்டாவது அங்கத்துல ஸ்மிதம் கிருத்வா ஏவம் ஆத்ம அபிப்பிராய சம்பாவித இஷ்டஜன சித்தவருத்தி பிரார்த்தயதா விப்ரலப்யதே அதோட நிறுத்தினோம் இல்லையா சோ அதான் அவ என்ன மனசுல நினைச்சுட்டு இருக்கா அப்படின்னு தெரியாமயே நம்ம நான் எனக்கு என்ன தோன்றதோ அதை நான் கல்பிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தினோம் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்லோகம் படிக்கிறேளா பிரபா படிக்கிறேளா வீக்ஷிதம் அன்யதோபி நயனே யத் பிரேரயந்த்யா தயா யாதம் யச்ச நிதம்பயோர் குருதயா மந்தம் விலாசாதிவ மாகா இதி உபருத்தயா யதபி தத் சா இன்னொரு பாடம் இருக்கு காமி ஸ்வதாம் பஷ்யதின்னு இன்னொரு பாடம் இருக்கு எதுவா இருந்தாலும் இட்ஸ் ஓகே நான் காமி ஸ்வதாம் பஷ்யதிங்கிறது நல்லா இருக்கு லவர் சீஸ் எவ்ரிதிங் தட் இஸ் ஆஸ் அப்ளிகபிள் டு ஹிம்செல்ஃப் என்ன அப்படின்னா அவ எப்படி எந்த விதமா நடந்தாலும் சரி தனக்கு அது சூட்டபிளா மாத்திக்கிறது தான் ஒரு காமியினுடைய வேலை சோ என்ன அப்படின்னா இங்க இந்த ஸ்லோகம் பார்த்தையெல்லாம் ஸ்னிக்தம் வீக்ஷிதம் அந்யதோபி நயனே எத் பிரேரயந்தியா தயா அந்யதோபி நயனே பிரேரயந்தியா தயா எத் ஸ்னிக்தம் வீக்ஷிதம் சோ அந்யதோபி அப்படின்னு சொல்லும் பொழுது வேற ஏதோ ஒரு அந்யத்ர வேற ஒரு திக்குல தன்னுடைய நயனே அந்த நயனம் நயனே ரெண்டு கண்களையும் பிரேரயந்தியா அப்படின்னா பிரேஷயந்தியான்னு அர்த்தம் தன்னுடைய கண்களை வேற ஒரு திக்குல அவ அமிச்சா கூட அவ தன்னுடைய பார்வைகள்ல வேற ஒரு திக்குல செலுத்தினால் கூட என்ன செலுத்துகின்ற அவளால் ஸ்னிக்தம் வீக்ஷிதம் ஸ்னிக்தம் அப்படின்னா ஒரு ஸ்னேகம் வீக்ஷிதம் ஒரு ஸ்னிக்த திருஷ்டியா ஒரு ஸ்னேகபாவேன ஒரு பிரீத்தி பாவேன பார்க்கப்பட்டது அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா யாத்தம் எதுச்ச நிதம்பயோகோ குருதயா மந்தம் விலாசாதிவ மேலும் அடுத்தது என்ன அப்படின்னா நிதம்பயோகோ குருதயா அவளுடைய ஹிப்புக்கு கீழே இருக்கிற அந்த 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 பாகங்களினுடைய பாரத்தினால குருதயா விலாசாதிவ எது மந்தம் யாத்தம் அங்க விகாராத்து அங்கங்கள்ல ஏதோ ஒரு சுவாபாவிக ஸ்ருங்கார கிரியா விசேஷாத்து மந்தம் ஷனைகி யாத்தம் மந்தம் மந்தமா மொள்ளமா போகப்பட்டது ஆனா எனக்கோசரம் தான் அவ டிலே பண்ணிட்டு போறாங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்கு அதுக்கப்புறம் மாகா இது உபருத்தயா எதபி தத் சாசூயம் முக்தா சகி சோ அவ சகி மாகா இங்கேன்னு போகாத மா கச்ச இத்தர்த்த சரியா ந மாங் யோகே அப்படிங்கறதுனால அகாஹாங்கிற இடத்துல அ போயிடும் மாகான்னு நிற்கும் சோ மாகா போகாத இது உபருத்தயா அவ சகி அப்படி நிறுத்தப்பட்ட அவளால் எதபி தத் சாசூய முக்தா சக்தி அந்த சகிய பார்த்துட்டு சாசூயம் அப்படின்னா அசூயாயா அசூயானா இன் ஜென்ரல் பொறாம ஜலசிக்கு ஜலசின்னு சொல்லுவா இந்த இடத்துல என்ன அப்படின்னா ஒரு ஷி இஸ் நாட் டாலரண்ட் ஒரு இன்டாலரண்ட் பிஹேவியர் என்ன அப்படிங்கிற மாதிரி அவோ அப்படி அப்படி இருந்தாவோ சர்வம் தக்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பஷ்யதி ஆனா இவ பண்ற அத்தனை வேலையும் என்ன அப்படின்னா என்ன என்ன குறிச்சுதான் பண்ற மாதிரி இருக்கு அவ அவளுடைய கண்களை வேற இடத்துல செலுத்துறா இருந்தாலும் என் மேல செலுத்துற மாதிரி இருக்கு என்ன பாக்குற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் அவளுடைய நிதம்ப பாரத்தினால அவளுடைய மந்தகமனம் இருக்கே வழிய நான் அதை எப்படி நினைச்சுக்கிறேன் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரம் இவனை பார்க்க மாட்டாமா அப்படின்னு நின்றுட்டு மொள்ளமா போறாளோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மாகா இது உபருத்தயா எதபி தத் சாசூய முக்தா சகி சோ அவ ஃப்ரெண்டு போகாத அப்படின்னு சொல்றது கூட என்ன அப்படின்னா அந்த 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 உபரோதனம் இருக்கு பாருங்கோ சாசூயம் அப்படின்னா புரூபங்க சூச்சித அசூயா சகிதம் முக்தா ததா வச்சனம் தஸ்யாஹா ஸ்ருங்கார லஜ்ஜயா
मत्पुरः स्थातुम् अशक्या इति मत्प्रीतिः वस्तुतः गमन उपरोधात् इति भावः सो மேலும் என்ன அப்படினா அவ ஃப்ரெண்ட் வந்து போகாத அப்படினு சொல்லும் போதும் இவளுக்கு வந்து ஒரு 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 அதுல வந்து ஒரு இன்டாலரன்ஸ் இருக்கு அப்படினா என்ன அப்படினா இங்க வந்து தான் வந்து அங்கேந்து போக இஷ்டம் இல்லங்கிறது ஒண்ணு ஆர் அவ நிஜமாவே போகணும்னு நினைச்சாலோ என்னமோ ஆனா அவளுடைய ஸ்டே பேக் வந்து என்ன அப்படின்னா எனக்கோசரம் அவன் பண்ற மாதிரி இருக்கு இந்த மாதிரி அவளுடைய சர்வம் தத்து சாக்ஷுஷ காயிக வாச்சிக வியாபாராத்மகம் பூர்வோக்தம் மயிபராயணம் தத்பரம் மத் அனுராக ஆவிஷ்கரண தத்பரம் இத்தியர்த்தா இந்த மாதிரி சக்ஷுஷ் கண்களால பாக்குறதும் காயிகம் அந்த கமனம் போறது வர்றது எல்லாமே வாச்சிக்கம் வார்த்தைகளால சொல்றது இந்த மாதிரி எல்லாமே வந்து என்னன்னா மத் அனுராக ஆவிஷ்கரணம் தத்பரம் எனக்கு என் மேல உண்டான ஒரு அனுராகம் ஒரு பிரீத்தியினுடைய வெளிப்பாடுதான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ என்ன அப்படின்னா காமி ஸ்வதாம் பஷ்யதி சோ வந்து என்ன காமி காம அவஸ்தையில காமோ நாம காமஹ ஸ்வதாம் பஷ்யதின்னு சில இடத்துல இருக்கு காமின்னு இருக்கு இங்க வந்து என்ன அப்படின்னா மத்பராயணத்துவேன பிரதீதியும் விஸ்மயமான சாமானியேன சாதயதி அஹோ இது அஹோ அப்படிங்கறது அத்புத்தே காமஹ அபிலாஷக தத்பதேன தத்வான் லக்ஷியத்தை சோ வந்து காமி அப்படிங்கறது உங்களுக்கு வந்து மத்துப்புல இருக்கு சோ வந்து இங்க வந்து காமி ஸ்வதாம் பஷ்யதி அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நடக்கிறதோ அது எல்லா விஷயமும் தனக்கு சாதகமாக ஆக்கி கொள்றவன் தான் காமி ஏன்னா அந்த காமிங்கிறவன் ஆசையோட இருக்கான் அந்த ஆசைக்கு வந்து எதெல்லாம் வந்து ஃபேவரபுளா இருக்கோ எதெல்லாம் வந்து சூட்டபுளா இருக்கோ அத அகார்டிங்லி அவன் வந்து தனக்கு ஏத்த மாதிரி திருப்பிப்பான் சர்வேபி காமி காமியமான வனிதா ஜனாதி வியாபாராம் ஆத்மபராயணத்துவேன சம்பாவயதி ஏதத் அத்புதம் இத்தி அர்த்தம் அதாவது அந்த அஹோன்னு போடுறாரு இல்லையா அத்புதார்த்தே எப்படி அப்படின்னா சர்வம் தக்கில மத்பராயணம் அஹோ அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாத்தையும் எனக்கு சௌரியமா நான் எடுத்துட்டு இருக்கேனே இது ஒரு அத்புதகரமான விஷயம் ஏன் அப்படின்னா உலகத்துல நடக்கிற எல்லா சமாச்சாரமும் ஒரு காமி இது வந்து ஒரு ஸ்திரீ சம்பந்தமான விஷயம் இதுவே வந்து நமக்கே ஒரு இடத்துல போய் காரியம் ஆனோம்னு வச்சுக்கோங்களேன் அங்க நடக்கிற விவகாரத்தெல்லாம் நமக்கு சூட்டபலா நடக்கிற மாதிரி நமக்கே உள்ள தோணும் இப்போ அதுக்கு நெகட்டிவா கூட அங்க நடந்துட்டு இருக்கலாம் நமக்கு தெரியாது அவர்கிட்ட ஏதோ சொல்லிட்டு இருந்தார் ப்ராபப்ளி என் சம்பந்தமா தான் அங்க வந்து சொன்னாரோ என்னமோ தெரியலையே அந்த மாதிரி நம்மளா அசியூம் பண்ணிப்போம் தெரியுமா நிறைய ஏன்னா நமக்கு வந்து அந்த காரியம் அங்க ஆகணும் அதனால காமி ஸ்வதாம் பஷ்யத்தின்னு சொல்லும் பொழுது தனக்கு என்ன சௌரியமோ அத வந்து அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கான்டெக்ஸ்ட மாத்திப்பான் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கலாம் இது வந்து அர்த்தாந்தரநியாசம் உங்களுக்கு இங்க அலங்காரம் பார்த்தேன்னா அதுக்கப்புறம் வந்து காரக தீபகம்னு ஒரு அலங்காரம் இருக்கு காரக தீபகம்ங்கிறது என்ன அப்படின்னா ஆக்ஷன் கனெக்டட் டு ஒன் பர்சன் எல்லாமே அந்த ஸ்னிக்தம் வீக்ஷிதமும் அந்த சகுந்தலை தான் எத்திச்ச நிதம்பயோகோ குருதயா யாத்தம் அதுக்கப்புறம் சாசூயம் முக்தா இந்த மாதிரி எல்லா பலவிதமான கிரியா ஆக்ஷன் வந்து ஒரே காரகம் ஒரே வியக்திக்கு போச்சு அப்படின்னா அது பேர் காரக தீபகம்னு பேரு தீபகத்திலே உங்களுக்கு வந்து அனுபிருத்தி தீபகம் காரக தீபகம் அந்த மாதிரி நிறைய இருக்கு இதுல வந்து அது தர தீபகம்னு இருக்கு தீபகம்ங்கிறது ஒரு சாதாரண ஒரே தர்மத்தை ரெண்டு பேருக்கும் மதேன ராஜதே கலபக பிரதாபேன சம்திங் வரும் இல்லையா அது அந்த ராஜதே பிராஜதே அதுல இல்ல ஒரே சாதாரண தர்மம் வந்து உபமானத்துக்கும் உபமேயத்துக்கும் வந்ததுன்னா அது தீபகம் பட் இந்த இடத்துல காரக தீபகத்துக்கும் நார்மல் தீபகத்துக்கும் பெருசா ரிலேட்டட்லாம் கிடையாது இது வந்து காரக தீபகம் அப்படிங்கிறது ஒரே வியக்திக்கு பலவிதமான கிரியைய சொன்னோம்னா அது வந்து காரக தீபகம் புரியுதா இங்க போட்டிருக்காரு பாருங்க தயா இத்தியஸ்ய வீக்ஷிதாதி நானா கிரியா சம்பந்தாத்து காரக தீபகம் தயாங்கிறது அந்த சகுந்தலையா அந்த சகுந்தலாங்கிற அந்த திருத்தியா விபக்தி அந்த கரணகாரகத்துல இருக்கிற அவளுக்கே எல்லா கிரியையும் வீக்ஷிதம் யாதம் இந்த மாதிரி பல வந்து பல கிரியைகள் போறதுனால அது வந்து காரக தீபகம் சரியா இருக்கா அது ஒண்ணு இன்னொன்னு வந்து உங்களுக்கு வந்து விலாசாதீத
அந்த மந்தம் விலாசாத் இவங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து உட்பிரேக்ஷா சரியா. இன்னொன்னு வந்து ஸ்வபாவோக்தி. ஒரு காம விஷயத்துல ஈடுபட்டு இருக்கவனுக்கு நேச்சுரல் அக்கரன்ஸ் இதெல்லாம் புரியதா சரியா இருக்கா? அதான் அடுத்தது ஸ்னிக்தம் வீக்ஷிதம் அந்யதோபி நயனே யத் பிரேரயந்தியாதயா யாதம் யச்ச நிதம்பயோர் குருதயா மந்தம் விலாசாதிவ மாகா இதி உபருத்தயா யதபி தத் சாசூய முக்தா சகி சர்வம் தத்கில மத்பராயணம் அஹோ காமி ஸ்வதாம் பிஷ்யதி. நெக்ஸ்ட் ஸோ வந்து இங்க வந்து கான்டெக்ஸ்ட் வந்து விதூஷகனை மீட் பண்ண போறோம் இல்லையா? ஒன்னு விதூஷகனும் ராஜாவும் மீட் பண்ணிக்கல, அதுக்கு முன்னாடி ராஜாவினுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இங்க வர்ணிக்கப்பட்டது. மேல படிங்க. விதூஷகஹ ததாஸ்தித ஏவ போ வயஸ்ய நமே ஹஸ்தபாதம் பிரசரதி வாங் மாத்ரேண ஜாபயிஷ்யாமி. மேலும் என்ன விதூஷகன் வந்து அதாவது ராஜா வந்து நீங்க முன்ன கான்டெக்ட்ல பாத்தீங்கன்னா அவன் வந்து தனுஷ் எல்லாத்தையும் ஏஷக பாணாசன ஹஸ்த ஹிருதய நீத பிரியஜன வனபுஷ்ப மாலாதாரி இதையேவ ஆகச்சதி பிரிய வயசியா அப்படின்னு முன்னாடி பேஜ்ல படிச்சோம். அதுக்கப்புறம்தான் ராஜாவோடது ஆத்மகதம் வந்து காமம் பிரியான சுலபாங்கிற ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஏவம் ஆத்மாபிப்பிராயம் அப்படிங்கிற ஒரு டயலாக், அதுக்கப்புறம் ஸ்னிக்தம் வீக்ஷிதம் இந்த மூணும். இதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து ராஜா வந்து இவனை நோக்கி இந்த விதூஷகன் இருக்கிற இடத்த நோக்கின்னு வரார். ததாஸ்திதா ஏவ அங்கேயே இருந்துண்டு, ஏன்னா அவன் வந்து புலமினானோனோ எனக்கு வந்து சரீரம் சரியில்லை, இந்த ராஜாவோட வந்து வேட்டைக்கு போனதுனால எனக்கும் வேட்டைக்கும் சம்மந்தமே கிடையாது, ஸ்டில் போயிட்டு நான் பலவிதமான துக்கத்துக்கு தான் உட்பட்டேன், அதனால எனக்கு வந்து இந்த காஷ்டத்தை வச்சுண்டு அதனுடைய ஒரு சப்போர்ட்ல நான் நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் முடிச்சோம். ஞாபகம் இருக்கா தெரியல அவங்க. சோ ததாஸ்தித்தா ஏவ சோ அந்த மாதிரி நின்னுண்டு அவன் என்ன பண்ணான், போ வயசிய நமே ஹஸ்தபாதம் பிரசரதி வாங் மாத்திரேன ஜாபயிஷ்யாமி அப்படின்னா ஒரு ராஜாவை வணங்கும் போது கை கால் கூப்பிட்டு சேர்த்து வணக்கம்ங்கிறது சொல்லணும், ஆனா என்னால முடியாது ஏன்னா எனக்கு கை கால்லாம் வலிக்கிறது. நமே ஹஸ்தபாதம் பிரசரதி என்னுடைய கையோ காலோ வந்து மூவ் ஆ போறது இல்ல, வாங் மாத்திரேன ஜாபயிஷ்யாமி வெறும்ன வாக்குனால உனக்கு வந்து உன்னுடைய என்ன சொல்றது உன்னோட வாழ்த்துக்களை சொல்றேன், உன் புகழ பாடுறேன், நமஸ்காரம் வாட் எவர் இட் இஸ் சரியா. இங்க வந்து விதூஷகேன வக்தவியோ வயசிய இதி ச பூபதி இதி உக்திரேவம் சம்புத்தி தயாச்ச பவத் ஆயத்தமேவ மத் சுக சுக துக்கா துக்காத்து துக்காதி இதி தியோத்யதே. அதாவது மகாராஜான்னு சொல்றதுக்கு பதில அவன் வந்து வயசியன்னு சொல்றான், பூபதினு சொல்றதுக்கு பதில வயசியன்னு சொல்றான். அதுக்கே என்ன அப்படின்னா உன்னுடைய பவதாயத்தம் ஒரு புன்சிரிப்போட்ரம்னா சரீரம், சரீரத்துக்கு அந்த உபகாத்தம் உனக்கு வந்து எங்க வந்து கஷ்டம்ங்கிறது இருக்கு, எங்க வந்து அங்க வைக்கல்யம் காய விகலதா அங்க பங்கா எப்படி ஆச்சு அப்படின்னு கேக்குறான், தெரியாத மாதிரி ஒரு சிரிப்போட கேக்குறான் சரியா. விதூஷகஹ குத கில ஸ்வயம் அக்ஷயாகுலீகிருத்ய அஸ்ரு காரணம் பிரச்சசி. சோ வந்து இது வந்து ஒரு இது மாதிரி ஃப்ரேஸ் மாதிரி, குதஹ கில ஸ்வயம் அக்ஷயாகுலீகிருத்ய அஸ்ரு காரணம், நீயே வந்து கண்ணை குத்திட்டோ அப்புறம் வந்து கண்ணுல ஏன் ஜலம் வருது அப்படின்னு கண்ணுல ஏன் ஜலமானது வந்து அழுக வருது அச்சுறு காரணம் பிரிச்சசி அப்படின்னு சொல்ற. இது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்ததுன்னா இதுக்கு பேரு லலிதா அலங்காரம்னு பேரு. சொல்ல வேண்டிய விஷயத்த வந்து டைரக்டா சொல்ல மாட்டான், அத வந்து வேற ஒரு ஸ்டேட்மெண்ட்ட வச்சு சொல்லுவான். ஐ திங்க் அந்த முத்ரா ராட்சசத்துல வரும்னு நினைக்கிறேன், முண்டித முண்டகா திவான பஷ்யத்தின்னு ஏதோ ஒண்ணு வரும். சோ இந்த மாதிரி சொல்ல வேண்டிய விஷயத்த அதாவது நீதான் காரணம் இதுக்கு, நீயே கேக்குறியா அப்படிங்கறத பிளண்டா சொல்லாம நீயே வந்து கண்ணை குத்திட்டு கண்ல இருந்து ஏன் ஜலம் வருதுன்னு கேக்குறியே அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி வர இடங்கள் வந்து லலிதா அலங்காரம்னு பேரு சரியா. ஒரு வியாஜமா அத சொல்லிட்டு நிறுத்திடுவான், அத டைரக்டா சொல்ல மாட்டான் சரியா.
ராஜா நான் கலு அவகச்சாமி எனக்கு தெரியலையே நிஜமாவே அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் விதூஷக போ வயசிய யத் வேதசக குப்ஜ லீலாம் விடம்பயதி தத் கிம் ஆத்மனஹ பிரபாவேன நனு நதி வேகசிய போ வயசிய யத் வேதசக குப்ஜ லீலாம் விடம்பயதி. வேதசகங்கிறது உங்களுக்கு வந்து அந்த கேன் பிளான்ட், அது வந்து குப்ஜ லீலா அப்படின்னா குப்ஜம்னா உங்களுக்கு வந்து அந்த ஹஞ்ச் பேக்கோட இருக்கிறவா, அது வந்து அப்படியே சாஞ்சி இருந்ததுன்னா அது வந்து குப்ஜலீலாம் விடம்பயத்தி தத்கிம் ஆத்மனக பிரபாவேன நனு நனு நதி வேகசிய. அவை அந்த மரங்கள் தானாவே சாயறதா இல்லைன்னா நதியினுடைய வேகம் தாங்க முடியாம அப்படியே கவுந்து போடுதா, புரியுறதா? அதாவது நான் வந்து எனக்கு சொத்தக எனக்கே உடம்பு சரியில்லையா இல்லைன்னா உன்னோட ஒன்னாலதான் அது நீதான் அதுக்கு காரணமாங்கிறத கேட்கலாம், புரியுறதா? அதை டைரக்டா கேட்காம போ வயசிய எது வேதசக குப்ஜலீலாம் விடம்பயதி, எந்த எந்த அந்த எந்த விருட்சங்களுக்கு குப்ஜலீலாம் அப்படிங்கறது அந்த ஹஞ்ச் பேக் அதோ அவைகள் வந்து அப்படியே சாயறதோ அதை வந்து விடம்பயதி, அதை வந்து அனுகரவுதி நம்ரீபவதி, அது வந்து ஆத்மனக அதனுடைய ஒரு பிரபாவம், அது அதனோட வெயிட்டு தாங்காம சாஞ்சுதா இல்லைன்னா அந்த நதியினுடைய வேகத்தினால சாயறதா, ஏன்னா அதுல வெயிட்டு தாங்காம சாயறதுக்கு அதுல எதுவுமே இல்லை, இந்த மாதிரி ஏதாவது ஃபோர்ஸபிளி புஷ் பண்ணாதான் அது சாயும் அப்படின்னு கேட்கறான். அதுக்கு காரணம் வந்து நதியினுடைய வேகம் தான் அப்படின்னு அவர் பதில் சொல்றார். அதுக்கப்புறம் விதூஷகஹ மம அபி பவான் மமாபி பவான். சோ என்னுடைய இப்போ கேட்டியே குதோயம் காத்திர உபகாத்தகன்னு கேட்டாலே அதுக்கு காரணமும் நீங்களே தான். எப்படி வந்து யதா வேதசக குப்ஜலீலாம் விடம்பயத்தி அதுக்கு வந்து எப்படி அது காரணம் இல்லையோ அதே மாதிரி என்னுடைய இந்த சரீர பாதைக்கு வந்து நான் காரணம் இல்லை, நீங்க தான் காரணம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ராஜா கதம கதம் இவ அது எப்படி நான் எப்படி இது காரணம் அப்படின்னு கேக்குறாரு. சங்கோபிதசந்திபந்தானாம் மம காத்ராணாம் அனீஷௌ அஸ்மி சம்வ்ருத்தஹ தத் பிரசாத இச்யாமி விசர்ஜிதும் மாம் ஏக ஏகாஹமேவ தாவத் விஸ்ரமிதும். மேலும் என்ன அப்படின்னா ஏவம் ராஜகாரியாணி உஜித்வா, இந்த மாதிரி ராஜ்யகாரங்கள காரியங்களை உஜித்வான தியக்துவா இருக்கா விட்டுட்டு தாதிருஷ ஆகுல பிரதேசே, இந்த மாதிரி ஒரு ஆகுல பிரதேசம், ஆகுல பிரதேசம்னா என்னன்னா சகன வன குரூர ஸ்வாபத சஞ்சார துர்க்கமே வனேன்னு அர்த்தம். ஆகுல பிரதேசம்னா இந்த மாதிரி ஒரு நல்ல டென்ஸா இருக்கிற நிறைய வைல்ட் அனிமல் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிரதேசம், அந்த வனச்சர விருத்தினா துவயா. சோ அப்படிப்பட்ட ஒரு பிரதேசத்தில் வன வனச்சரகத்துவம் வனே சரதி இது வனச்சரக, அந்த வனச்சர விருத்தினா காட்டுல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற துவயா, அந்த துவயாக்கு போறது விருத்தினா துவயா பவித்தவ்யம், நீ வந்து இந்த மாதிரி இருந்துட்டு இருக்க, நீ வந்து உன்னால முடியும். கிம் மந்திரணையா பரிபிராமியது பவான் வனம் அனிஷம் கிம் அத்த அஸ்மாக்கம் கதனேன கிந்து. ஓகே, சோ நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, எது சத்தியம் பிரத்யகம் ஸ்வாபத சமுச்சாரணைகி சம்க்ஷோபித சந்தி பந்தானாம் மம காத்ராணாம் அனிஷோ அஸ்மி சம்பிருத்தா. சோ எத் சத்தியம் மேலும் என்ன அப்படின்னா பிரத்யகம், பிரத்யகம்னா அகனி அகனி ஒவ்வொரு நாளும் ஸ்வாபத சமுச்சாரணைகி, ஸ்வாபதம் அப்படின்னால இந்த வியாகராதி ஜந்துக்கள் அவைகளை சமுச்சாரணைகி விரட்டுறதுனாலேயே என்ன அப்படின்னா சம்க்ஷோபித சந்திபந்தானம், சந்திபந்தனம்னா உங்களுக்கு அந்த ஜாயிண்ட்ஸ் அவைகள் என்னன்னா சம்க்ஷோபிதம் அப்படியே சிதிலிதம் சிதிலீகிருத்தம் ஒரே ஷேக்கண்ட் அது அப்படியே ஷேக் ஆயிடுச்சு அவைகள். சங்கோபித சந்திபந்தானாம் மம காத்ராணாம் அப்படி ஆடி போன என்னுடைய சரீரத்துக்கு அகம் அனீஷோ அஸ்மி அப்படின்னா என் சரீரத்துக்கே நான் ஈஷனா இல்லை அப்படின்னா ஐ எம் அனேபிள் டு கண்ட்ரோல் மை ஓன் பாடி. நல்லா இருக்குல்ல? ஆமா
அகம் நான் வந்து என்னுடைய சரீரத்துக்கு நானே வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படிதானே இருக்கு இல்ல. என்னோட சரீரத்துக்கே நான் வந்து ஈசனாக இல்ல அப்படின்னா ஐ எம் அனேபிள் டு கண்ட்ரோல் மை ஓன் செல்ஃப். அந்த இதுல ருத்ரராட்சசத்துல மூணாவது அங்கத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் இப்படிதான். நான் வந்து அந்த கஞ்சுகின்னு ஒரு பாத்திரம் எப்பவுமே டிராமால வரும், எல்லா டிராமாலையும் கஞ்சுகிங்கிறது ஓல்டு ஒரு பேலஸ்ல வந்து சர்வ் பண்ற ஒரு ஓல்டு பர்சன் அவர். அவருடைய அவருடைய ஸ்லோகம் வந்து அந்த கஞ்சுகி பேசுறதோ அந்த ஸ்லோகங்களோ ஜென்ரலி எல்லா டிராமாலையும் ரொம்ப நல்லா இருக்கும். முத்ரா ராட்சசத்துல அந்த இதே மாதிரிதான் வரும். இந்த என்னுடைய சரீரத்துக்கே வந்து நான் ஐ எம் அனேபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப். ஏன்னா எந்த காலத்துல வந்து என் கண்ணு பாக்கணும்னு இந்த கண்ணால பார்த்தேனோ அந்த கண்ணு வந்து இப்ப என்னை எதுக்கு என்ன எதுக்குமே எதையுமே காமிக்க மாட்டேங்கிறது. அதே மாதிரி எந்த காதால நான் வந்து கேட்டேனோ, எந்த சிரவணேந்திரியத்தினால நான் கேட்டேனோ அந்த காதுக்கு வந்து இப்ப ஒண்ணுமே வரமாட்டேங்கிறது. அண்ட் மோரோவர் அந்த ஆசையும் எனக்கு போயிடுத்துன்னு. ஸோ என்ன ஐ எம் அனேபிள் டு கண்ட்ரோல் மை செல்ஃப் அப்படின்னு. அதே மாதிரி இங்க வந்து இட்ஸ் அ வெரி என்ன சொல்றது லைட்டர் சென்ஸ்ல ஒரு காமெடி இடத்துல கொண்டு வர்றார். ஒரு ஒரு காமெடியன் அது விதுஷகன்கிறவன் ஒரு ஹாஸ்ய ஜனக பாத்திரம் தானே, அவன் மூலமா சொன்னாலும் இந்த சென்டென்ஸ் இஸ் சோ குட். ஸோ அந்த மாதிரி சுவாச சுவாபத சமுச்சாரணி இந்த மாதிரி காட்டு விலகங்கள்ல துரத்தி அடிக்கிறதுனாலேயே சம்க்ஷோபித சந்திபந்தானாம் அமகாத்திராணாம். சம்க்ஷோபிதம் அப்படின்னா அப்படியே சிதிலிக்கத்தம் ரொம்ப ஆட்டப்பட்ட சந்திபந்தானாம். சந்தி அப்படின்னா சேர்க்கைன்னு அர்த்தம். சோ அந்த நம்மளுடைய உடம்புல இருக்கிற அந்த போன்ஸ் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஜாயின்ஸ், அந்த ஜாயின்ஸ் எல்லாமே அதோட இருக்கின்ற என்னுடைய சரீரத்தினுடைய அகமேவ அனீஷோ அஸ்மி, நானே வந்து அதுக்கு அனீஷனா ஆயிட்டேன். தத் பிரசாத இஷ்யாமி விசர்ஜிதம் மாம் ஏகாகமேவ தாவது விஸ்ராமித்தம் வந்து நான் தாவது விஸ்ரமித்தம் மேலும் என்ன எனக்கு வந்து அதனால பிளீஸ் கிவ் மீ ரெஸ்ட் ஃபார் ஒன் டே. பிரத்யகம் மிருகையாக சிரகால பிரபுத்தத்துவம் சூச்சயதி சுவாபதாக ஓகே சம்க்ஷோபிதாக பிரசாத இஷ்யா. பிரசாத இஷ்யாமினா பிரார்த்தையேன்னு அர்த்தம். நான் வந்து வேண்டிக்கிறேன் என்ன அப்படின்னா என்ன வந்து விசர்ஜித்தம் ஒரு நாள் ரிலீவ் பண்ணுவோம். எதுலேருந்து அப்படின்னா ஏகாகம் விசர்ஜித்தம் என்ன ஒரு நாள் வந்து ரிலீவ் பண்ணுங்கோ. பை விச் என்ன அப்படின்னா நான் வந்து விஸ்ராமத்துக்கு உட்பட்டவனாக ஆகிவிடுகிறேன். சரியா? அதாவது ஏகாகம் அபி இது சிஷ்யானாம் அனத்யன தினவது இது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு நாள் எங்களுக்கு லீவ் கொடுங்கன்னு கேட்பாளணும். படிப்புல இருந்து லெட் அஸ் டேக் அ பிரேக் ஃபார் டே அப்படின்னு வரணும். அந்த மாதிரி எழுதியிருக்காரு இவர். சரியா? விஸ்ராமம் அனுபாவ யுகம் அந்த மாதிரி அனுபவம் பண்றதுக்கோசரம் எனக்கு வந்து ஒரு நாள் எனக்கு வந்து ரிலீவ் பண்ணுங்கோ. தத் பிரசாத இஷ்யாமி அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. மேல படிங்க பிரபா மேடம். ராஜா ஸ்வகதம் அயம் ச ஏவமாக அமாபி காஷ்யப சுகாம் அனுஸ்மிருத்ய ஹிருதயா விக்லவம் சேதஹ. ஸ்வகதம் இவன் சொன்ன உடனே அவருக்கு வந்து ஒரு அளவுக்கு மனசுக்குள்ள சந்தோஷமாயிடுத்து. என்ன அப்படின்னா ஸ்வகதம் தனக்குள்ளே நினைச்சுக்கிறார். அயம் ச ஏவமாக சோ மேலும் என்ன அப்படின்னா அயம் ஏஷ்ச ஏவம் அனேன பிரகாரான ஆக கதையதி மம எது மம சேதா கதையதி இல்லையா மமாபி காஷ்யப சுதாம் அனுஸ்மிருத்திய எனக்கும் என்னுடைய மனதும் மம சேதாபி சேதாபி என்ன அப்படின்னா காஷ்யப சுதாம் அனுஸ்மிருத்திய காஷ்யபரனுடைய பொண்ணான அந்த சகுந்தலையை நினைச்சு நினைச்சு மிருகையா விக்லவம் சேதா ஐம் டிஸ்இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் ஹண்டிங். அதுல வந்து ஒரு அந்த ஹண்டிங் எக்ஸ்பெடிஷன்ல எனக்கு ஒரு இன்வால்வ்மெண்ட் இல்லை. நான் எந்த ஒரு குஷியோட வந்தேனோ அது இப்போ இல்லை. சரியா? மே அபி காஷ்யப சுதா அந்த இவருடைய பொண்ணான சகுந்தலாம் அனுஸ்மிருத்திய ஸ்மிருத்வா இத்தியர்த்தா மிருகையா விக்லவம். மிருகையா விக்லவம்னா மிருகையா விஷய சிதில ஆதரம் ஒரு டேஸ்ட் ஒரு ஒரு என்ன ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் தான் கரெக்ட் வேர்டு அதுக்கு. ஒரு சிதிலித ஆதாரம்னா குறைக்கப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஒரு 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 மைல்டாகின ஒரு குறைச்சலான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துருத்து எனக்கு. அதனால வந்து என்ன அப்படின்னா
குதஹ ஏன் அப்படிங்கறது தனக்குள்ள இதெல்லாம் தனக்குள்ளே பேசிக்கிறார். சொல்லுங்க. நமயிதும் அதிஜ்யம் அஸ்மி சக்தோ தனுஹு இதம் ஆஹித சாயகம் மிருகேஷு சக வசதிம் உபேத்ய யைஹி பிரியாயாஹ கிருத இவ முக்த விலோகித உபதேசக. மேலும் என்ன அப்படின்னா, நான் வந்து ஏன் எனக்கு வந்து இந்த மிருகையால வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல ஹண்டிங்ல அப்படின்னா, ஒண்ணு என்னுடைய சேச்சஸ் வந்து என்கிட்ட கிடையாது, நான் வந்து அவளை நினைச்சுட்டே இருக்கேன். அது என்னுடைய மனசு சரி இருந்துட்டு போட்டுமே அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னா, மனசை ஈடுபடுத்தினாதான் எல்லா காரியத்திலயும் ஒருத்தரால இன்வால்வ் ஆயிக்க முடியும். சோ மனசு ஈடுபடுத்த முடியல ஒண்ணு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்த தனுஷையும் இந்த அம்பையும் அம்பு போட்டின வில்ல வந்து நான் வந்து மிருகங்கள் மேல செலுத்த முடியாது. மிருகங்கள்னா இங்க வந்து டீர், இந்த மான்கள், அவைகள் மேல நான் விட முடியாது. ஏன் விட முடியாது அப்படின்னா, இவைகள்லாம் யாரு அப்படின்னா, என்னுடைய பிரியையான சகுந்தலையினுடைய சிஷ்யர்களும். எப்படி, எந்த விதத்துல சிஷ்யர்கள் அப்படின்னா, அவளுடைய முக்த விலோகித உபதேசா கிருதா எவளா எய்ஹி மிருகைஹி, அவளுடைய அந்த பார்வை இருக்கு பாருங்க, அந்த அந்த மத்பிரியாலோச்சன துல்லிய நயனானாம் ஹரிணாங்கனானாம் உபரி கதமகம் பான பிரகாரம் கரிஷ்யே. என்னுடைய என்னுடைய பிரியையான சகுந்தலைக்கு ஈக்குவலா இருக்கிற கண்களை வச்சுருக்கிற அந்த மான்கள் மேல நான் எப்படி வந்து அம்புகளை செலுத்த முடியும்? மேலும் என்ன அப்படின்னா, மம பிரியாயாக சகுந்தலாயாக சகாஷாத்து முக்த வீக்ஷணம் சிக்ஷிதம் இது தயாசாக்கம் ஏஷாம் குரு சிஷ்ய பாவாத்து தஸ்யாக சிஷ்யபூதாக ஏதே ஹரிணாக மயானவத்தியாக பவித்து மருந்து. சோ வந்து என்ன அப்படின்னா, இந்த இந்த ஹரிணங்களால என்ன பண்ணப்பட்டது மான்களால அப்படின்னா, இவைகள் வந்து என்னுடைய பிரியையான சகுந்தலை கிட்ட இருந்துதான் இந்த முக்த வீக்ஷணம் வந்து கத்துக்கொள்ளப்பட்டது. சோ தே பிகம் குரு அண்ட் ஸ்டூடெண்ட், குரு சிஷ்யா. சோ என்னுடைய பிரியையனுடைய சிஷ்யம் மேல நான் வந்து எப்படி வந்து அம்ப எறிவேன்? இங்க வந்து உங்களுக்கு வந்து பிரியாயாக பார்த்தேன்னா, மத் பிரியாயாக மம பிரியாயாகனு சஷ்டி இருக்கு. ஒண்ணு பிரியாயாக என்னுடைய பிரியினுடைய சிஷ்யர்கள், ஒண்ணு இன்னொன்னு வந்து என்னுடைய பஞ்சமியில சொன்னேன்னா, என்னுடைய சிஷ்ய என்னுடைய பிரியை கிட்டே இருந்து எய்கி இது இந்த முக்த விலோகித்த உபதேசா கிருதா ஸ்வீகிருத்தா இத்தியர்த்தா எடுத்துக்கொள்ளப்பட்டதோ. இதுல வந்து பஞ்சமிதான் சரியா வரும். ஏன் அப்படின்னா, ப்ராப்பரா ஒண்ணுத்த வந்து ஒரு ஒரு குரு சிஷ்ய பரம்பரையில கத்துக்கணும் அப்படின்னா அங்க பஞ்சமி தான் போடணும். குமாரசம்பவம் இதுக்குதான் கொட்டேஷன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல பிரேமாக்கு. பிரவாத நீலோத்பல நிர்விசேஷம் அதீர விப்ரேக்ஷிதம் ஆயதாட்சியா தயா கிரகீதம் நு மிருகாங்கனாபிய ததோ கிரகீதம் து மிருகாங்கனாபி. அவைகள் இவகிட்ட இருந்து கத்துண்டதா, இவைகள் அவகிட்ட இருந்து கத்துண்டதான்னு தெரியாது நமக்கு. பரஸ்பரம் கத்துக்கிறது ஒண்ணு, ப்ராப்பரா குரு சிஷ்யம் அதாவதுதான் ஆச்சாரியா பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதயா பாதம் சப்ரமச்சாரிபிய பாதம் காலக்கிரமேண. சோ ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தேன்னு சொல்லும்போது அங்க பஞ்சமி போட்டிருக்கான். கரெக்டா ஒரு குரு சிஷ்ய பரம்பரை சரியா ப்ராப்பரா கத்துக்கிறது. பாத ஆச்சாரியாத் பாதம் ஆதத்தே பாதம் சிஷ்ய ஸ்வமேதயா அங்க திருத்தியா விபக்தி போட்டுக்கோங்க. பாதம் காலக்கிரமேணச்ச சாரி மூணாவது என்னது பாதம் சப்ரமச்சாரிபிய. சோ அங்கே வந்து நீங்க பஞ்சமி போட்டுக்கோங்க. அங்க வந்து கரெக்டா ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிட்டே இருந்து கரெக்டா கத்துக்கிறது. கத்துக்கும் போதே ஃப்ரெண்டு வந்து ஒரு குருவா ஆகுறான். பாதம் காலக்கிரமேணச்ச மத்த இடத்துல திருத்தியா போட்டுக்கோங்க. சோ இங்க வந்து சஷ்டி போற இடத்துல அது வந்து அது என்ன சூத்திரம் அப்படின்னா, ஆக்கியாத உபயோகே இது பஞ்சமி நியம பூர்வக வித்யா கிரகணே வக்தாக்கு வந்து அபாதான சமயம் சரியா. நியமபூர்வக வித்யா கிரகணம் கிரகண உபயோகே சாத்தியே தது காரகம் அபாதான சமயம் பவதி சாத்திரா ஆச்சாரியா ததீதே. வேர் உங்களுக்கு ஒரு நியமபூர்வக சிக்ஷா கிரகணம் எத்திர நியமபூர்வக சிக்ஷா கிரகணம் ந பவதி அங்க பஞ்சமிக்கு பதில சஷ்டி போட்டுக்கோங்க. சக நடஸ்ய கீதம் ஸ்ருணோதி அங்க வந்து அதீதே கிடையாது. புரியறதா சரியா இருக்கா? எனக்கு எனக்கு ஜஸ்ட் இது வந்து இது படிக்கும்போது ஜஸ்ட் அந்த குமாரசம்பவம் ஞாபகம் வந்தது, அதனால அதிஜ்யம் ஆஹித சாயகம்
இதம் தனுகு எல்லாமே அந்த தனுகுக்கு போறது அப்ஜெக்டிவா. என்ன அப்படின்னா அதிஜ்யம், அதிஜ்யம்ங்கிறது ஜாம் அதிகதம் அதிஜ்யம் ஆரோபித மௌர்வீகம், அதாவது நான் ஏற்றிய வில்லு. அதுக்கப்புறம் ஆஹித சாயகம் அப்படின்னா ஆகதஹ சாயகம்னாலே உங்களுக்கு அம்பு பானம். எஸ்மின் தத்து ஆஹித சாயகம் சம்யோஜித பானம் இத்தியர்த்தா, சேர்த்து வைக்க பானத்தோட இருக்கிற இதம் தனுகு இந்த தனுஷை என்ன அப்படின்னா மிருகேஷு நமயிதும் ந சக்தஹ அஸ்மி. மிருகத்தை நோக்கி அந்த மான்களை நோக்கி நமயுத்தும் அப்படின்னா வளைப்பதற்கு ஐ எம் நாட் ரெடி. புரியுறதா? வியாபாரயுத்தும் இத்தியர்த்தா, அது செலுத்துறதுக்கு ஐ எம் நாட் ரெடி. அப்படின்னா எதுக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாதி வந்து இங்க காவியலிங்கம் தான். இது காரணம் வந்து சப்ஸ்டான்சியேட் ஆகுது அடுத்த சமர்த்தனம் பண்றாரு அடுத்த வரியில. எப்படி அப்படின்னா சக வசதியும் உபேத்திய எய்ஹி பிரியாயாக கிருத இவ முக்த விலோகித உபதேசா. சோ எய்ஹி, எய்ஹினா எய்ஹி மிருகைஹி, எந்த மிருகங்களினால் பிரியாயாக சகவசித்தம், அந்த பிரியையான சகுந்தலையிடத்திலிருந்து சகவசித்தம் உபேத்திய சகவசித்தம் சகவாசம் சங்கத்தின் வா உபேத்திய பிராப்பிய அவகிட்டேந்து அதீதம் என்ன அப்படின்னா அவளை அடைஞ்சு அவகிட்டேந்து என்னத்தை கத்துண்டது அப்படின்னா முக்த விலோகித உபதேசா கிருத இவ அஸ்மி. கிருத இவ அந்த முக்த விலோகிதம், அந்த முக்த விலோகனம்ங்கிறது இந்த மான்களுக்கு யார்கிட்டேந்து கத்துக்கொள்ளப்பட்டது அப்படின்னா இவகிட்டேந்து கத்துட்டு. சோ அவளை பார்க்கும் போதெல்லாம், அந்த மான்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து பிரியையனுடைய ஞாபகம் வரும். நான் எப்படி என்னுடைய அம்பானது? சோ வந்து ரெண்டு காரணம், ஒண்ணு என்னோட பிரிய சதிருஷமாக கண்களை வச்சுட்டு இருக்கிற மான் மேல நான் எப்படி எய்வேங்கிறது ஒண்ணு, இன்னொன்னு வந்து என் பிரியையினுடைய சிஷியாலா இருக்கின்ற அவைகள் மேல நான் எப்படி எய்வேன். புரியுறதா? கிருத இவ முக்த விலோகித உபதேசா கிருத இவங்கிற இடத்துல உங்க உட்பிரேட்சா. முன்னாடி சென்டென்ஸுக்கு ரெண்டாவதுல சமர்த்தனம் பண்ணது காவியலிங்கம். அதுக்கப்புறம் ஸ்மிருதி, ஸ்மிருதி மத்து ஸ்மரணம் பண்றது. அதாவது ஸ்மிருதி மத்துங்கிறத என்ன அப்படின்னா ஏதோ ஒண்ணத்தை பார்க்கும் போது இன்னொருத்தருடைய ஞாபகம் வருது. அந்த நீலோத்பல தாமரைய பார்த்த உடனே என்னுடைய நாயிக்கா ஞாபகம் வருதுன்னு ஒருத்தன் சொன்னானா அது ஸ்மிருதி மத்து. புரியுறதா? சோ இந்த மானை பார்க்கும் போது அவனுக்கு வந்து சகுந்தலை என்னுடைய ஞாபகம் வருதுனால அங்க ஸ்மிருதி மத் அலங்காரம். சரியா? ஓகேவா? புஷ்பிதாகிராக ராஜா வந்து இதுக்கு மேல வேற எதுவும் போடல. இவர் வந்து பரியாய யுக்தி போட்டிருக்கார், நான் பரியாய யுக்தி பாத்துக்கல. உபமா போட்டிருக்கார், உபமா வந்து இது போல அது இருக்குன்னு வெஜ்யமா வேணா தெரியறதே வரிய வாக்கியார்த்தத்துல இது போல அதுன்னு எதுவும் இல்லை. சரியா இருப்பா? அதுதான். ஓகேவா? பஞ்சமி தத் சகாஷாத் அத்த உத்ரேக்ஷையா தன் நிமித்தம் பிரியா மிருக விலோகிதயோ சாதிருஷ்யம் வியஜ்யதே. பார்த்தீங்களா? உத்ரேக்ஷையா உபமா வியஜ்யதே தேன மிருக தர்ஷனேன பாவினி பிரியா அனு அனுஸ்மிருதிஷ. அந்த மிருகத்தை பார்க்கும் பொழுது அவருக்கு அவருக்கு வந்து பிரியையினுடைய ஒரு ஸ்மிருதி வருது, அதனால ஸ்மிருதி மத் அலங்காரம். சரியா? மிருக மிருகயா விக்லவம்னா மிருகயாயாம் நிருத்சுகம் இது பாவனா, உற்சாகம் இல்ல அது ஹண்ட் பண்றதுல. நமயுதும் அதிஜ்யம் அஸ்மி சக்தஹ தனுரிதம் ஆஹிதசாயகம் மிருகேஷு சஹ வசதிம் உபேத்ய எய்ஹி பிரியாயாஹ கிருத இவ முக்த விலோகித உபதேசாஹ. நெக்ஸ்ட் ராஜ்ஞியஹ முகம் அவலோக்கிய. பிரபா மேடம் படிங்கோ. விதூஷகஹ ராஜ்ஞியஹ முகம் விலோக்கிய அத்ர பவான் கிமபி ஹ்ருதயே க்ருத்வா மந்த்ரயதே அரண்யே மயா ருதிதம் ஆசீத். மேலும் என்ன சொல்றான் அப்படின்னா இவன் சொன்னதுக்கு ஒண்ணு ரிப்ளையே வரல ராஜா கிட்ட இருந்து. அதனால என்ன அப்படின்னா அத்திர பவான் கிமபி ஹிருதயே கிருத்வா மந்திரயதே, எத்தையோ மனசுல யோசிச்சுன்னு நீ உட்கார்ந்துட்டு இருக்க என்ன அப்படின்னா அரண்யே மயா ருதிதம் ஆசித்து, காட்டுல வந்து என்னால் அழப்பட்டது அப்படின்னா ஏஷக சித்த விக்ஷேபாது மம வச்சனம் ந ஸ்ருணோதி இது விதூஷகசிய உபால் உபால் உபலம்பகா. அவனுடைய ஒரு புலம்பல் இல்லைன்னா அவனுடைய ஒரு திட்டுதல் ராதாவை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னா நான் என்னத்தையோ பேசிட்டு இருக்கேன் நீ பதிலே சொல்லலையே, உன்னுடைய புத்தி எங்க இருக்கு, உன்னோட மனசு எங்க இருக்கு, நான் அழுதுன்னு இருக்கேன் அப்படின்னா
நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தெர் இஸ் நோ ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ நம்ம சொல்ல மாட்டோமா அதுதான் இங்க அரண்யே மயா ருதிதம் ஆசித்துனா காட்டுல என்னால் அழப்பட்டதுன்னா லிட்டரலி அழலாம ஏன்னா வந்து இந்த மாதிரி நீ தூஷ்டிம் தூஷ்ணிம் திஷ்டன்னு நீ வந்து ஸ்திதக நிர்வியாபாரக மிருகையா உத்தியமம் பரித்தியஜ தூஷ்ணிம் திருஷ்ணன்னு என்ன என்னுடைய அனேன பிரதிவச்சனே விளம்பக அபூத்து அதனால நீ வந்து எனக்கு பதில் வாக்கியத்துக்கு இட் டேக்ஸ் டைம் பட் நான் என்னன்னா நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் பிகாஸ் ஐ எம் நாட் கெட்டிங் எனி ரிப்ளை ஃப்ரம் அப்படியே இங்கிலீஷ் அப்படியே இருக்குதுல crying in the wilderness அப்படியே ஒரு புன் சரி போட பிகாஸ் அவனுக்கு மனசுக்குள்ள வேற ஏதோ ஓடி இருக்கு ஸ்டில் ஹி கேனாட் எக்ஸ்பிரஸ் ஹிஸ் தாட்ஸ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட் அதனால வந்து கிமன்யத் வேற என்ன நான் யோசிக்க போறேன் அதாவது கிமன்யத்துனா தவ இச்சா விருத்தம் பவேத் நவேத் வேற ஒன்னும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்ன அப்படின்னா அனதிக்கிரமணியம் மே சுஹத் வாக்கியம் இது ஸ்திதோ அஸ்மி என்னுடைய சுஹத் வாக்கியம் மே மம சுஹத் வாக்கியம் என்னுடைய ஃப்ரெண்டனுடைய வார்த்தைகளை அனதிக்கிரமணியம் நான் தாண்டப்படாது ஐ ஷுட் நாட் அவன் என்ன சொல்றானோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஸ்திதோ அஸ்மி அப்படின்னு நின்றுருக்கேன் ஒழிய எனக்கு வேற எதுவும் ஓடலை இது கூட இஆர்சி அனதிக்கிரமணியம் மே சுஹத் வாக்கியம் இது ஸ்திதோ அஸ்மி சரியா இது வந்து எழுதும் போது நீங்க கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் இது விதுஷகன் சொல்றதா ராஜா சொல்றதான்னு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்றான் அதாவது என்னன்னா he has given a break for a day so he அவன் என்ன பிளான் பண்ணிக்கிறான் அப்பா ராஜா வந்து லீவ் கொடுத்துட்டாரு லெட் மீ டேக் ரெஸ்ட் ஃபார் அ டே அப்படின்னு he tries to leave move out of the place அப்ப வந்து என்ன பண்றான் அப்படினா ராஜா வயசிய திட்ட சாவசேஷம் மே வச்சஹ வயசிய திட்ட ஒரு நிமிஷம் இல்ல என்ன சாவசேஷம் அவசிஷ்டம் அசமாப்தம் மே வச்சனம் நான் இன்னும் ஐ ஹவ் நாட் கம்ப்ளீட்டட் மை சென்டென்ஸ் முடிக்கவே இல்ல அது கூட நீங்க என்ன கிளம்புறியே நில்லு அப்படிங்கறான் விதூஷகஹ ஆக்ஞாபயது பவான் ஓகே ஆக்ஞாபயது பவான் நீங்க வந்து சொல்லுங்க என்ன பண்ணணும்னு ராஜா விஸ்ராந்தேன பவதா மம அபி அநாயாசே கர்மணி சஹாயேன பவிதவ்யம் பவதா விஸ்ராந்தேன ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு இருக்கிற உன்னால் நான் உனக்கு வந்து பிசிக்கல் எயில்மெண்ட் இருக்கு என்ன உடம்பு வலிக்கிறது கைகால் வலிக்கிறதுங்கிற வார்த்தை எல்லாம் நல்லாதான் பேசுறேன் அதனால வந்து விஸ்ராந்தேன பவதா நீ வந்து ரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற உன்னால மம அபி அநாயாசே கர்மணி சஹாயேன பவிதவ்யம் ஆயாசம் அப்படின்னா பரிசிரமத்தோட பண்றது ஒரு எஃபர்ட் போட்டு பண்றது அனாயாசம் தான் பிசிக்கல் எஃபர்ட் தேவையில்லை அந்த மாதிரி இருக்கிற அனாயாசை கர்மணி அந்த மாதிரி ஒரு வேலையில மம சகாயேன பவிதவ்யம் எனக்கு வந்து சகாய பூதமாக நீ இருக்கணும் புரியுறதா மம மம இது என்ன அப்படின்னா அவசிய கர்த்தவியத்துவம் தியோதி எனக்கு நீ பண்ணணும் அப்படிங்கறதுல என்னன்னா டெஃபினட்டா நீ பண்ணியே ஆகணும் அதான் மேல படிங்க விதூஷகஹ கிம் மோதக பண்டிகாயாம் தேனஹி அகம் சுகிரஹீதஹ க்ஷணஹ கிம் மோதக கண்டிகாயாம் தேனஹி கண்டிகாயாம் தேனஹி அயம் சுகிரஹீதஹ க்ஷணஹ அப்படின்னா நான் வந்து வேற ஏதாவது ஒரு ஈஸியான வேலையில வந்து ஹெல்ப் பண்றதுல எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை அதுதான் லட்டு சாப்பிடறதுக்கு என்ன என்ன தமிழ்ல ஒண்ணு சொல்வாள் இது சாப்பிடறதுக்கு என்ன கசக்கிறதான்னு ஏதோ ஒண்ணு சொல்வாள் அந்த மாதிரி கிம் கண்டனம் கண்டிகா பக்ஷணார்த்தம் கிராச பரிணாமம் மோதக எது எது கரும்பு தின்ன கூலி வேணுமா கரும்பு தின்ன கூலி வேணுமா கரெக்ட் இஷ்டாநஸ்ய கண்டிகாயாம் மோதக பக்ஷண மகோத்சவே நிச்சயேன சுகிரஹீதா அப்படின்னா சம்யக் அங்கீகிருதா க்ஷணா ஐ எம் ரெடி டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் இவெண்ட்ங்கிறான் என்ன அப்படின்னா மோதக பக்ஷணம் சேது அனுஜானாசி தர்ஹி ஸ்வீகிருதம் இதம் நிமந்திரணம் வித்தியர்த்த இந்த மாதிரி மோதகம் சாப்பிடுற மாதிரி ஏதாவது சுலுவா ஏதாவது ஈஸியா சுலபமா பண்ணக்கூடிய ஒரு வேலையா இருந்தா சொல்ல ஐ எம் ரெடி டு கம் அப்படின்னு சொல்றான் இது இஆர்சி கிம் மோதக கண்டிக்காயாம் தேனகி அயம் சுக்ரீதா க்ஷணா க்ஷணவோ நாம அவசரா
அவசரம் நாம அத்த நிமந்திரணம் சரியா, இந்த நிமந்திரணம் இஸ் அக்செப்டட் சரியா. ராஜா எத்ர வக்ஷ்யாமி கஹ கோ அத்ர போஹோ. எத்திர வக்ஷியாமி கஹ கோத்ரோ சொல்றேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்மின் விஷய எத்தனா எஸ்மின் விஷய அகம் வக்ஷியாமி கஹ கோ அத்ர போகோ, யார் அங்கே அப்படின்னு கூப்பிடுறார். பிரவிஷ்ய பிரவிஷ்ய தௌவாரிக்க பிரணம்ய ஆக்ஞாபயது பர்த்தா, நமஸ்காரம் பண்ணிட்டு நீங்க எனக்கு கட்டளையிடுங்க அப்படின்னு அந்த தௌவாரிகன் சொல்றான். ராஜா தௌவாரிகா அப்படின்னாலே துவாரபாலாக இருக்கும், வாரே நியுக்தாக தௌவாரிகாக, துவாரத்துல நின்று இருக்கிறோம் சரியா. அப்புறம் ராஜா ரைவதக சேனாபதி ஸ்தாவத் ஆஹூயதாம். ரைவதக அவன் பேர் ரைவதகன், சேனாபதி தாவது ஆஹூயதாம், சோ சேனாபதிய வந்து கூப்பிடு அப்படின்னு சொல்றார். தௌவாரிக ததா ஏஷ ஆக்ஞா வசன உத்கண்டஹ பர்தா யதோ தத்த திருஷ்டிரேவ திஷ்டதி. நிஷ்கிரமிய சேனாபதினா சக புனக பிரவிஷ்ய, சோ அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு சேனாபதியோட திரும்பி வரார். வந்துட்டும் என்ன அப்படின்னா, ஏஷா ஆக்ஞா வச்சன உத்கண்டக பர்த்தா யதஹ தத்த திருஷ்டிரேவ திஷ்டதி, சோ ஏதோ ஒரு ஆக்ஞைய கொடுக்கணும்னு உத்கண்டா ஒரு ஒரு ஆசையோட ஒரு பரபரப்போடு இருக்கின்ற ராஜாவானவர் பர்த்தாவானவர் ஏதோ தத்த திருஷ்டிகி ஏவ, நீ எங்க வரப்போறியோ அந்த இடத்துல வைக்கப்பட்ட பறவையோட இருக்கின்ற அவர் இருக்கார். உபசற்பத்து ஆரியா, நீங்க வேகமாக வாங்க. அதோட இதுக்கப்புறம் சேனாபதியானவர் உள்ள வரார். ராஜானம் அவலோக்கிய திருஷ்டதோஷாபி சுவாமினி மிருகயா கேவலம் குண ஏவ சம்பிருத்தா ததாகி தேவஹா. அது அடுத்த கிளாஸ்ல சரியா.